முருகாச்சரணம் கர்நாடக மாநில திருப்புகழ் அன்பர்களின் பொன்விழாவின் 6வது நாள். ஆறுமுகனை 6 எழுத்து மந்திரங்களால் ஜபித்து 6 முகங்களின் 6வது முகமான அதோ முகத்திற்கு அர்ச்சனை செய்த நாள். அதோ முகம், அது சிவனுடைய 5 முகங்களுடன் சேர்ந்த உமையவள் முகம். அதோ முகம் கீழ் நோக்கியது, பிரபஞ்சத்தின் சக்திக்கு ஆதாரமான முகம். அந்த அதோ முகத்திற்கான சகசரநாம அர்ச்சனை பூர்த்தியாகி திருப்புகழ் அன்பர்கள் 50வது அருணகிரிநாதர் விழாவை கொண்டாடும் வகையில் அஷ்டோத்திர திருப்புகழ் பாட கூடினர். திரு எஸ்ஜி ராமகிருஷ்ணன் பொன்விழா 6 நாளும் இசை வழிபாட்டிற்கும் திருப்புகழில் முக்தியும் முக்திக்கு சாதனங்களான ஞானம், வைராக்கியம், சத்குணம், பக்தி, தீவிர மோட்ச இச்சை இந்த தலைப்புகளில் அருணகிரிநாதரின் திருப்புகழை தொகுத்தளித்து ஒவ்வொரு நாளும் அந்த தன்மையை வேண்டி திருப்புகழ் இசை வழிபாடு நடைபெற்றது. 6வது நாளில் தீவிர மோட்ச இச்சையே முக்திக்கு அறுதியான வழி என்று எல்லா திருப்புகழ் அன்பர்களும் திரு நாகேஷ், திருமதி லக்ஷ்மி வெங்கட்ராமன், திருமதி ராஜலட்சுமி பாலசுப்ரமணியம் வழி நடத்த இசை வழிபாடு துவங்கியது. மூப்புற்று செவி கேட்பற்று பெரு மூச்சு செயல் தடுமாறினாலும் அண்டர் தேட அரியதாய் ஞேயங்களாய் நின்ற மூல பரயோகத்தை நாடி ஆனந்த மேலே வெளியேறி நீயின்றி நானின்றி வாழும் நாளை தேடினர். பிணித்தவி பிணிப்பையை பொறுத்து அமிழ் பிறப்பர குறிக்கருத்து எனக்கு அருள்வாயே. கற்பூர திருத்தனத்தில் உரை பெருமாளே, கடைப்பிறப்பினுள் கிடப்பதை தவிர்த்து முக்தி சற்று எனக்கு அருள்வாயே. உருகி அன்பினோடு உனை நாளும் நினைய உபய துங்க பாதம் தருவாயே. உணர அரிதாய தூரிய பொருளை இனிய ஒரு சுவாமி ஆகிய நின் பிரகாசம் கருதி நின் அபிராம சரண கோமள கமல யுகலம் மறவாது பாட அருள்வாயே என்றெல்லாம் வகை வகையாக திருப்புகழ் ஓதினர். 6 நாளும் திருப்புகழ் எனும் மகா மந்திர அந்த மந்திரத்தில் ஜபிக்கப்பட்ட கலச தீர்த்தத்தினால் இசை வழிபாட்டின் இறுதியில் வள்ளி தேவி யானை புனர் குமரனுக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து இசை வழிபாடு இனிதே நடந்தேறியது. மதிய உணவுக்கு பிறகு விழாவின் வெற்றிக்கு காரணமான அதற்காக அயராது உழைத்த அனைத்து அன்பர்களையும் பாராட்டி கௌரவித்தனர். திரு மணிசார், திருமதி ராஜி மாமி, திரு பாலசுப்ரமணியம் தங்கள் நினைவுகளை பகிர்ந்து எல்லோருக்கும் ஆசி வழங்கினார்கள். விழா இன்று நடந்து நிறைவேறியதை விரல் மாற 5 ஏறுமயிலேறி பாடல்களுடன் அன்பர்கள் கும்மியடித்து பிரியா விடை பெற்றனர். அன்பர்கள் மனதில் இந்த விழா இவ்வளவு இனிது நிறைவேற காரணம் முருகன் அருளும் நம் குருஜியின் அருளுமே என்ற எண்ணமே நிறைந்திருந்தது. முருகாச்சரணம். ஒரு 2 நிமிஷம் இந்த முக்கியமாக இந்த ஃபங்க்ஷன்னு இத்தனை வருஷம் இதை தூக்கி வளர்த்தி கொண்டு வந்ததுக்கு காரணம் வித்து போட்ட நமது அமரர் வெங்கட்ராமன் அவர்கள், அவரால் தான் நம்ம இங்கே உட்காண்டிருக்கோம். அவர் இருந்தால் இன்னும் இதை 10 மடங்கு பெருசாக நடத்தியிருப்பார். அவருக்கு நம்ம என்ன கைமாறு பண்ண போகிறோம் தெரியல. குருஜிக்கு என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை, திருப்புகழ் பாட போகிறோம். வெங்கட்ராமன் சாருக்கு திருப்புகழ் தான் பாடணும், வேறு ஒன்றும் முடியாது. சாகர வரைக்கும் நம்ம மனசில் திருப்புகழ் இருக்கணுங்கிற ஒரே ஒரு ப்ரேயர் இருந்தால் போகிறோம். அதுக்கு அவன் பகவான் வந்து நமக்கு அருள் பண்ணிட்டான்னா அது போகிறோம். நமக்கு கண்ணை மூடுற வரைக்கும் திருப்புகழ் ஏதாவது ஒரு பாட்டு எங்கேருந்தாவது ஒழிச்சுருக்கணும், நம்ம பாடணும்னு கூட நமக்கு ஒரு அவசியம் இல்லை. இத்தனை பெரியவா முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்துல உக்காண்டு இவா எல்லாரும் பாடு பாடுன்னு சொல்லி நான் உட்காந்து பாடியிருக்கேன், எத்தனையோ தப்பு இருந்திருக்கும். தயவு செய்து எல்லாம் மன்னிச்சிருங்கோ. 2 நிமிஷம் உமா வெங்கட்ராமனுக்கு வந்திருக்கார் இன்னைக்கு.
வெங்கட்ராமன் திருப்புகழுக்கு அவ்வளவு தொண்டு பண்ணினார்னா அதுக்கு பின்னாடி உமா இருந்திருக்கார். ஏன்னா அந்த சம்சாரத்தை அவர் தாங்கிட்டு இருந்த அவர் வந்து திருப்புகழில் ஓடி வந்துட்டு இருந்தபோது அவர்களுக்கு மரியாதை பண்ணுறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். உமா வெங்கட்ராமனை முன்னாடி அழைக்கிறேன், அதுக்கப்புறம் பெரியவாளுக்கெல்லாம் நாம் மரியாதை பண்ணணும், வித்வான்களுக்கெல்லாம் பாவம். சுகன்யா ராம்கோபால், நம்ம ஸ்ரீனிவாசன், நம்ம நரசிம்மாவெல்லாம் இன்னைக்கு காலையே இன்னைக்கு இப்படி தான் உட்காந்துருப்பா, அத்தனை நேரம் வாசிச்சிருக்கா, அவளுக்கெல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராமகிருஷ்ணன் ஓடி வந்தார், நான் இன்னைக்கு வரையலான்னு கேட்டேன், ஏன்னா வயலின் யாரும் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக நான் வரேன் சார். இந்த மாதிரி அதாவது உதவுறதுக்கு இந்த டைமில் வரவாளெல்லாம் மறக்க முடியாது. அவ்வளோ அழகாக வாசித்தார், ஏதோ 50 வருஷமாக குருஜிக்கு வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்து அவர் ஹார்மோனியம் வாசித்தது. இந்த ஒரு நல்ல நாளை நம்ம எப்பவும் நினச்சிக்கிற மாதிரி இவையெல்லாம் நமக்கு பண்ணியிருக்கா. லேட்டாக எடுத்த வழக்கம் போல் எல்லாருக்கும் மரியாதை பண்ணுறதுக்கு அவளை கேட்டுக்கிறேன். கோஆர்டினேட்டட் அண்ட் என்ன சொல்கிறது, கோஆர்டினேட்டட் இது ஆக்ஷன் தான் பை எவ்ரிபடி. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. குறிப்பிட்டாக்கில் எல்லாத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பார், அதான் எல்லாருக்கும் ஒரு தலைவர் இருப்பார். அவர் தான் சூத்திரதாரி, நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு, இது அங்கே இருக்கக்கூடாது, இது இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். அது நம்ம கேஎன்கே மாமா. கேஎன்கே மாமா இந்த ஆர்கனைசேஷனுடைய பிரசிடென்ட்ஷிப்பை ஏற்றுன்றோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டவன் நான். ஏன்னா முந்தாலேயே நான் அவர்கிட்ட ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தேன், யூ மஸ்ட் சக்சீட் அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டார். அப்புறம் அவர் திஸ் இஸ் நாட் த ஃபஸ்ட், கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன்ஸும் நடந்தது. அப்போ குருஜி இருந்தார். முதல் கொஞ்சம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் இந்த இதில் கடைசி நாள் வரலும் கொஞ்சம் கமோஷன்லாம் இருந்தது, அதெல்லாம் கிளியர் ஆகி அந்த ஃபங்க்ஷன் அவ்வளவு பர்ஃபெக்டாக நடந்தது. எவ்வளவு பேர் வந்திருந்தா, எவ்வளோ பேர் வந்திருந்தா, அதுக்கும் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்திருந்தான், டெல்லி, பாம்பே, அங்கேருந்து இங்கேருந்து இங்கே. குருஜி இருந்தார், கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன் ரொம்ப நல்லா நடந்தது, இங்கே நடந்தது. அதுக்கும் மாமா தான் சூத்திரதாரியாக இருந்தார். அதுக்கு மாமா எத்தனை தடவை மெட்ராஸுக்கு குருஜிகிட்ட டிஸ்கஷனுக்கு போயிட்டு வந்தாருங்கிறது எனக்கு தெரியும். ஒரு குருஜிகிட்ட இருந்து ஒரு சாங்ஷன் வாங்காமல் ஒரு துரும்ப கூட மாமா அசைக்க மாட்டார். அவற்றிருந்து ஒரு கைட்லைன்ஸ் வாங்கிட்டு தென் இவில் அவருடைய நீங்கள்லாம் சேர்ந்து இருந்து மாமாவுக்கு சகாயம் பண்ணிட்டு அவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கள். ஸோ இது மெயினாக ஆலம்பரம் 8 மணிக்கு அவர் இந்த சேரில் உட்காண்டார். அவர் 2:30 வரலாம் அவர் 2 தரம் போயிட்டு வந்துட்டு தென் அவர் உட்காந்து அவ்வளவும் பாடிட்டு இருந்தார். நான் பார்த்தேன், அவ்வளவும் பாடிட்டு இருந்தார் சந்தோஷமாக. ஹீ இன்வால்வ்டு ஹிம்செல்ஃப் ஸோ மச், ஐ ஹேட் ஹை அப்ரிசியேஷன் ஃபார் தேட். பட் அவருடைய வயசுக்கு நாம் ஒன்றும் இப்படிலாம் பேச முடியாது, பேசக்கூடாது. நம்மளுடைய நமஸ்காரத்தை தான் சொல்லிக்கணும். ஸோ வேற என்ன சொல்கிறது, அருணகிரிநாதர் விழா ரொம்ப நல்லா நடந்தது, எல்லாருமே நல்லா பாடினோம். அதே இன்றைக்கி கடைசி நாள் அன்றைக்கி கூட்டம், நல்ல கூட்டம், ஆல் வாஸ் ஓவர் ஃப்ளோயிங், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எவ்ரி திங் வெண்ட் ஆஃப் வெல், தேங்க்ஸ் டு. என்ன 2 வார்த்தை பேச சொல்லியிருக்கிறவர். ஆமாம், முருகா சரணம். ஆமாம், என்ன சொல்கிறதுனே புரியல. இந்த 6, நான் வந்து இந்த 6 ஃபங்க்ஷன் ஒன்று கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் ஒரு தயக்கம் இருந்தது. சொல்கிற மாதிரி முதல்ல எல்லாருமே கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு ஏஜ் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் உடம்பு முடிய மாட்டேங்கிறதெல்லாம், எப்படி வர முடியுமா, இருக்க முடியுமா, எல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமா, இதே தான் யோஜனை எல்லாருக்கும் இருந்தது. அப்புறம் முதல்ல அப்படிலாம் யோஜனை பண்ணிட்டு சரி எப்படியாவது 3 நாளாவது நம்ம போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு முருகன் அப்படி கூட்டின்னு வந்தார். எங்களை கூட்டின்னு வந்து நம்ம மட்டும் இல்லை, அங்கே வந்து பார்த்தா அப்படியே எங்கே இருக்கோன்னு ஒரு தெரியல.
ஏதோ லோகத்துல இருந்திருக்கும் இந்த மூணு நாளும். இப்ப திரும்பி போனமேன்னு இருக்கு இப்ப எங்களுக்கெல்லாம் வாஸ்தமா என்ன சொல்றது தெரியல. அப்படி ஆண்டவன் எல்லா அன்பர்களோடனே சேர்த்து வச்சு எல்லாரையும் பாட வச்சானே இன்னைக்கு. அந்த இது கிடைக்குமா நமக்கு? குருஜியை நினச்சிட்டு முருகனை நினச்சிட்டு எல்லாரும் உண்மையா. அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணவளை பற்றி சொல்லவே வேண்டாம். எல்லோரும் இவளை நிறைய சொல்லியிருக்கா. அவளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு ஆண்டவன் எல்லாம் இது பண்ணி மேலும் மேலும் எல்லாருக்கும் நல்ல ஒரு ஸ்தானத்தை கொடுத்து சொல்லுவார். குருஜி திருப்பள் பாடுங்கோ எல்லாரும் வசந்து போயின்னு இருப்பாள். எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் உங்களை வசத்தி வச்சுருப்பான் முருகன். எல்லாரையும் வசத்தி தான் வச்சுருக்கான் இன்னைக்கால இன்னைக்கு தேதியில். எல்லாரையும் பார்க்குறபோது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் வந்து நம்மள்கிட்ட வந்து விசாரிக்கிறா, எத்தனை பேர் வந்து நம்மள்கிட்ட பேசுகிறா. எல்லாரும் ஒரு அன்பு அன்பு தொண்டு இது நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை எல்லாரும் கடைப்பிடிச்சுட்டு நடக்கிற போது ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் விட்டுட்டு இப்போ போப்புறமேன்னு இருக்குது. திரும்பி பாம்பேக்கு எப்படி போப்புறோம்னுட்டு நீங்கள் எல்லாரும் அந்த மாதிரி வரணும். முடிஞ்சால் அந்த மாதிரி பாம்பேலையும் ஒரு பெரிய ஒரு இது பெரிய யஜ்யம் மாதிரி தான் நடந்திருக்கு, அதை நடக்கணும். எல்லோரும் வந்து அதுக்கு கலந்துட்டு எல்லோரும் நம்மளாம் சேர்ந்து மறுபடியும் இந்த மாதிரி படிக்கடி பாடிட்டு அடிக்கடி ஒரு இதெல்லாம் இருந்துக்கணும். ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறேன் முருகன் எல்லாரையும் நல்லபடியாக வச்சுட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும். டுவேல் முருகனுக்கு முருகனுக்கு மேலே பேச வரல எனக்கு, சாரி முருகா முருகா. ஓகே.